அந்த நட்சத்திரமான அபூ சையீதுல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அத மாஷா அல்லாஹ் அபு ஈசா திருமிதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிஹாசித்தாவுடைய ஹதீஸ் கிதாபுல ஆறுல ஒரு கிதாப் கிரந்தமான திருமிதி ஷரீஃப்ல இந்த விஷயத்தை பதிவு செய்யறாங்க. திருமிதியில இந்த விஷயத்தை பதிவு செய்யறாங்க. ரக்கமுல் ஹதீஸ் ஏனா 3713வது விஷயம் ஹதீஸ் ரக்கம் 3713வது ரக்கமுல் ஹதீஸ் யாரு சொல்றா? அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்க மாஷா அல்லாஹ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சஹாபாக்கள் காலத்துல அவங்கெல்லாம் முனாஃபிகீன்களையும் மூமினியன்களையும் எப்படி நாங்க புரிந்து கொள்ளுவோம்? முனாஃபிக் யாரு, மூமின் யாரு? முனாஃபிக் யாரு? காரணம் என்ன? காஃபிரை விட பயங்கரமானது முனாஃபிக். காரணம் என்ன? காஃபிரை விட நரகத்துல என்ன ஆக ஆக பாதாளத்துல யாரு கிடப்பா? முனாஃபிக்கள் தான். அல்லாஹ் நம்மளை காப்பாத்தணும். மாஷா குர்ஆன் என்ன சொல்லுது? அஸ்ஃபல ஸாஃபிரீன்ங்கற அல்லாஹ் மாஷா உள்ளத்திலேயே ஆக பாதாளம், அதுக்கு நரகம் கிடையாது. நரகத்துடைய ஆக பாதாள அடித்தட்டு யாருக்கு? முனாஃபிக்கின்களுக்கு. அப்ப காஃபிர்களை விட கொடூரமானவர்கள் முனாஃபிக்கின்கள். புரிஞ்சா? கால் மேல ஏறி உட்காந்துங்க. முக்கியமான விஷயம், தூக்கம் வந்து அப்பதான் களைஞ்சு போகும். ஒரு சலவா சரி போதீங்க. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் அடையாளம் காணுவோம், நாங்க எப்படி அவங்களை புரிஞ்சுக்குவோம், நாங்க எப்படி விளங்கிக்குவோம் அப்படின்னு சஹாபாக்கள் காலத்துல ஃபத்வா செய்யக்கூடிய முஃப்தி ஜமானா இருந்த சஹாபி ரசூல் அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. சிஹாசித்த ஆறு கிரந்தங்கள்ல ஒரு கிரந்தமான திருமிதி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட விஷயம். உலமாவு யாரும் இது எங்க இருக்குதுன்னு சொல்லி தேடி என்ன ஒன்றும் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. திருமிதி ஷரீஃப் திறந்தன்னு சொன்னா அதுல மாஷா அல்லாஹ் பாத்துக்க. மாஷா அல்லாஹ் ரக்கமுல் ஹதீஸ் 3713 சிலதில் 1-2 ரக்கம் முன்ன பின்ன போகலாம். ஆனா என்ன 3800 சொல்லுங்க மாஷா, அதுக்கு மேல போவாது என்ன? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன என்ன சொல்றாங்க? முனாஃபிக்க எப்படி அடையாளம் கண்டுக்குங்கிறாங்க. அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு என்ன ஒரு ஆள் முனாஃபிக்கா இருக்கிறாருன்னு சொன்னா அவர் நாங்க எப்படி புரிஞ்சுக்குவோம்? அவர் முனாஃபிக் இல்லை, அவர் மூமினா இருக்கிறார், பக்கா ஈமான்தாரி. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்க நாவால் முடிந்து உள்ளத்தால் விசுவாசம் கொண்டவர், உண்மையான விசுவாசம் கொண்டவர். அல்ல நமக்கு தௌஃபிக் செய்யும். ஆமீன். கண்மண் நாயத்து மீது என்ன உண்மையான மஹப்பத்து கொண்டாள் அப்படிங்கறத நாங்க எப்படி புரியவன்னு சொல்றாங்க. நான் மஷா அல்லா அவங்க யாரு அபு சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு முனாஃபிக் யாரு, மோமின் யாரு சொல்லும் போது சொல்றாங்க. முனாஃபிக்ங்களை பத்தி முதல்ல பேசுறாங்க, ரெண்டாவது மோமினை பத்தி சொல்றாங்க. முதல்ல முனாஃபிக்குடைய அடையாளத்தை சொல்றாங்க. யாரு முனாஃபிக் நாங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, யாரு நாங்க முனாஃபிக் புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, யார் ஒருவர்
سيدنا علي بن ابو طالب عليه السلام அவர்கள் பேர்ல யாருக்கு புகுந்து இருக்குதோ யாருக்கு வெறுப்பு இருக்குதோ யாருக்கு விரோதம் குரோதம் பேஇஸ்ஸத் தர்பார அபு துராப அலி அலைஹிஸ்ஸலாம்ல யாருக்கேனா அவமரியாதை கண்ணிய குறவு அதபு கேடு யாருக்கு இருக்குதோ புரிஞ்சா அவனை நாங்க எப்படி அடையாளம் காண்டுக்குவோம் முனாஃபிக்னு சொல்லி நாங்க விளங்கிக்குவோம் என்ன செய்வோம் நாங்க முனாஃபிக்னு சொல்லி புரிஞ்சுக்குவோங்கிறாங்க சீதனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேர்ல யாருக்கு புகழ் இருந்துச்சோ யாருக்கு வெறுப்பு இருந்துச்சோ யாருக்கு விரோதம் குரோதம் அவமரியாதை கண்ணிய குறைவு குற்ற உணர்ச்சி அவர்கள் பேர்ல யாருக்கு மரியாதை இல்லையோ யாருக்கு உண்மையான மஹப்பத் இல்லையோ யாருக்கு அவர்கள் விஷயத்துல என்ன நல்ல ஒரு என்னமும் ஈடுபாடு இல்லையோ அப்படிப்பட்டவனை நாங்க என்ன செய்வோம் முனாஃபிக்னு புரிஞ்சுக்கும் அலி இப்னு அபூ தாலிப் அதே போல நாங்க மூமினியன்கள் சொல்லி மாஷா அல்ல யார அடையாளம் காடும் சொன்னா பிஹுப்பிஹிம் அலி இப்னு அபூ தாலிப் மாஷா அல்லாஹ் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பேர்ல யாருக்கு மஹப்பத்தும் இஸ்ஸத்தும் தாசீமும் தௌகீரும் பா அதபும் பா ஹுர்மத்தும் யாருக்கு இருக்குமோ அவர்கள் நாங்கள் அடையாளம் கண்டுக்குவோம் அவர்கள் மூமினின்கள் لا اله الا الله محمد رسول الله صلى الله عليه وسلم நாம நாவால சொல்லி உள்ளத்தால் உண்மை விசுவாசம் கொண்டு கலிமாவுடைய கருவூலமான கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு நாம் நேசிக்க வேண்டுமோ அவ்வாறு நாம் நேசிக்கின்றோம் அதற்கான தௌஃபிக் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்ஹம்துலில்லாஹ் என்பதுடைய அடையாளம் என்ன ஹஸ்ரத் அலியின் பேர்ல மாஷா அல்லாஹ் நமக்கு என்ன உண்மையான மஹப்பத்தும் இஸ்ஸத்தும் பொறுமத்தும் இருக்கும் மாஷா அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்யட்டும் ஆமீன் அது என்னது ஈமானுடைய அடையாளம் ஈமானுடைய யார் சொல்றா அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா யாரோ ஒரு ஆள் இல்ல ஏதோ அங்கிருந்து ஆலிம்சா இங்கிருந்து ஆலிம்சா ஏதோ ஒரு ஹசரத் ஒரு இமாம் ஒரு கிதாப் எழுதுறாரு ஒரு புஸ்தகம் எழுதுறவர் ஒரு நாவல் எழுதுறவர் ஏதோ வரலாற்று ஆசிரியர் அவர் ஒப்பீனியனை சொல்லல இது யார் மாஷா அல்லாஹ் அஸ்ஹாபி கண்ணுஜும் அந்த பவுண்டரியில உள்ளவங்க மாஷா அந்த தாயிரால உள்ளவங்க மாஷா எஜமா சல்லா சல்லாம் யாரை குறித்து இக்தைத்தும் இஹ்தைத்தும் சொல்லி பிஷாரத் கொடுத்தாங்களோ அந்த சஹாபி சொல்றாங்க மாஷா அந்த சஹாபி முனாஃபிக்குடைய அலாமத்து என்ன மூமின் அலாமத்து ஈமானுடைய நூறு என்ன செய்யும் நிஃபாக்குடைய நாறு என்ன செய்யும் நிஃபாக்குடைய நாறு நிஃபாக்னா என்ன நயவஞ்சகம் நிஃபாக்னா என்ன நயவஞ்சகம் புரிஞ்சா முனாஃபிக்கு என்ன நிறைய இபாதத் செய்வான் முனாஃபிக்கிட்ட இபாதத்துக்கு பஞ்சம் இருக்காது நல்லா தொழுவான்
நல்ல நோன் பிடிப்பான், நிறைய குரான் ஓதுவான், புரிஞ்சா? மூட்டை மூட்டையா அமல் செய்வான், மூட்டை மூட்டையா அமல் செய்வான். மாஷால் விளங்குதா? நிஜமா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரு சன்னிதானத்துக்கு ஒரு முனாஃபிக்கு வந்தான், புரிஞ்சா? அந்த முனாஃபிக்குடைய தோற்றத்தை பார்த்த உடனே சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவன்ற உடையும், அவன்ற தாடியும், புரிஞ்சா? அவன்ற கமீஸும், அவன்ற தலப்பாவும், புரிஞ்சா? மாஷா அல்லாஹ். கண்மணி நாயத்தில் என்ன வாக்கு வாங்கிட்டு போனா? எதமா சரதார செல்லம் வயலக்கன்னு சொல்லி சபிச்சான். என்ன அல்லாஹ் உன்னை நாசமா வைக்கோன? யாரு சொல்றா? புரிஞ்சாஃபிகள்ட இபாதத்து நிரம்பி இருக்கும், ஆனா என்ன இருக்காது? மஹப்பத் இருக்காது. என்ன இருக்காது? மஹப்பத் இருக்காது. மாஷா அல்லாஹ். எந்த மஹப்பத்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் யாரை மஹப்பத் வைக்கிறானோ, அவனுடைய ஹபீபான, அல்லாஹ்வுடைய ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தும், கர்மணி நாயத்துடைய பரிசுத்தமான அலுபைத் அத்தாருடைய மஹப்பத்தும் யாருக்கு நசீபாவாது? முனாஃபிக்கின்களுக்கு நசீபாகாது. அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். அப்போ மூமின்களுக்கு நசீபாகக்கூடிய அல்லாஹ்வுடைய ஹுசூசி இனாயத்தன்னா மஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஹப்பத் அஹல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எழுந்துதா முனாஃபிக்கன்னா என்ன? முனாஃபிக்கன்னா என்ன செய்வான்? நிறைய இபாதத் செய்வான், பெரிய ஆலிமா இருப்பான், எப்படி பார்ப்பான்? சொல்ல போனா மாதல்ல நபி ரசூல் அவனுக்கு தேவையில்லை, அவன் இபாதத்தை வச்சு அல்லாஹ்ட நேரடியாக என்ன அவன் தொடர்பு கொண்டுக்க முடியும்னு சொல்லி மனப்பால் குடிப்பான். அது என்ன? ஒரு கால் நடக்காது. இந்த வெயில் காலத்தில் என்ன காரில் போனா தூரத்தை தண்ணி கிடக்கிற மாதிரி தெரியும். தமிழ் என்ன சொல்லுவோம்? காணல் நீர்னு சொல்லுவோம். அந்த காணல் நீர்ல போய் யாராவது தாகந்திக்க முடியுமா? அது மாதிரிதான் என்ன அல்லாஹ்வுடைய ரசூல் ரசூலுடைய அகல் பைத் இல்லாம என்ன அல்லாஹ்வை அடைய ஆசைப்படுறவன் காணல் நீர்ல போய் தாகந்திக்க ஆசைப்படுற மாதிரி ஒரு காலம் என்ன அது சாத்தியமாவது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் சஹாபாக்களுடைய ஜமானாவில் முஃப்தியா இருந்த அபு சயீது அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அலாமத்துல் முனாஃபிகீன் என்ன சொல்றாங்க? பி புகுலுஹும் அலி இப்னு அபு தாலிப் சயீதுனா அலி இப்னு அபு தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேர்ல யாருக்கு புகுல் இருக்குதோ, புரிஞ்சா? புகுல்னா என்னமா? ஒரு ஆள் சொல்றான், அதெல்லாம் அவங்க சஹாபி, அவங்க சஹாபி, இத்தனையோ சஹாபி மாதிரி அவங்க ஒரு சஹாபி, அது புகுல், அது ஒரு பாகம், புரிஞ்சா? புகுதுண்ட ஒன்ன அல்லாஹ் காப்பாத்த ஹோசுல் ஆளத்துடைய ஹஃபாலத்துல கத சர்க்கார தவஜுல கதர் அவளுடைய பறக்கத்துல நம்மள அஹலு பைத் அத்ஹார் மாஷா அல்லாஹ் மஹபத்துல அல்லாஹ் என்ன விசேஷமா ஆக்கியிருக்கிறா, இன்னும் அல்லாஹ் சம்பூர்ணமாக்கி அவனை கிருபையால கருணையால ரபுல்லான அருள் புரியணும். என்ன சில பேருக்கு என்ன ஹஸரத் அலியுடைய மர்த்தபா வரும்போது என்ன அப்படி விளக்குச்ச ஹஸரத் அலியை பத்தி சொல்லும் போது என்ன ஒரே அலி அலினே சொல்வார், எத்தனையோ சஹாபாக்கள் இல்லையா, இதுதான் புகுது, இதுதான் என்ன புகுது, புகுல்னா என்ன
என்னமோ பெருசா அவரு கத்தியும் கப்படாம தூக்கிட்டு அப்படி அர்த்தம் அல்ல. புகழ்லாம் என்ன, ஹஸ்ரத் அலிய பத்தி பேசும்போது யாருக்கு மாஷால்லா யாருடைய கல்பும் ரூஹும் வஜ்ஹும் மாஷால்லா குஷியாவுதோ அது ஈமானுடைய அஃப்ரோஸ் மாஷால். யாருக்கு மாஷால்லா என்ன, கல்புல ஒரு சோர்வும் முகத்துல ஒரு சுருக்கமும் வருதோ அது நிஃபாக்குடைய அடையாளம். அது என்ன, நயவஞ்சகத்துடைய அடையாளம். என்ன சொன்ன ஒரு ஆள் சொல்றான், எல்லா சஹாபாக்களும் தான் அர்ப்பணமானாங்க ரசூலுல்லாஹ்க்கு. புரிஞ்சா, எல்லோரோடும் சேர்க்கிறவங்க அல்ல ஹஸரத் அலி மாஷா, எல்லோரோட சேர்க்கிறவங்க இல்ல ஹஸரத் அலி மாஷா. எத்தனையோ அதுக்கு நம்ம என்ன உதாரணங்கள் சொல்ல முடியும். கண்மணி நாயகத்தின் மீது கொண்ட பேரின்ப காதலால, நாயகத்தின் மீது கொண்ட அபரிமிதமான பாசத்தால, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட நெருக்கமான ஒரு உறவு தொடர்பு வேணுங்கிறதுக்காக அபூபக்கர் சித்திக் அவங்க போய் கேட்டாங்க செய்தி அரசுல்லாம் தங்களுடைய நகத்தை ஜிகரான கபுதுல் கரீமான மகா பரிசுத்தமான ஈரக்குல தொண்டான செய்தா ஃபாத்திமான் ஆகிய அபூபக்கர் சித்திக் நாயகம் அவங்களுக்கு நிக்காக செஞ்சு கேட்டாங்க. இதுக்காக கண்மணி நாயகத்தின் மீது உள்ள மஹப்பத்தில் நாயகத்தோட வெரி க்ளோஸ்னஸ் வேணும், அதுக்காக கேட்டாங்க. சைதா ஃபாத்திமா நாயகம் நிக்காக செஞ்சாரு நாயகத்துடைய மருமை முஸ்தபா, புரிஞ்சா, அதுக்காக போய் கேட்டாப்புல யாரு அபூபக்கர் சித்திக். இல்ல அபூபக்கர் அது தர முடியாது. அடுத்து உமர் இப்னு கத்தாப் போய் கேட்டாங்க, அடுத்து உமர் சித்திக்னா யாரு, ஹைருல் பஷர் ரசூலுல்லாஹி பிஷார, மொத்த மனித சமுதாயத்திலேயே மிக்க சிறந்தவங்க, அம்பியாக்களுக்கு அடுத்து நபிமார்களுக்கு அடுத்து. உமர் இப்னு கத்தாப் சொர்க்கவாதிகளுக்கெல்லாம் ஒளிவிளக்கு, நாயகத்துடைய திருவாக்கு, சிராஜ் அஹலுல் ஜன்னா உமர் இப்னு கத்தாப். அவங்க போய் கேட்டாங்க மாஷா அவங்களுக்கே இல்ல நமக்கும் கிடைக்க போதுன்னு எல்லாரும் என்ன நாம எட்டாத கனியை ஆசைப்படுறத விட, புரிஞ்சா, சும்மா இருக்கிறது அஃபுதல்னு சொல்லி எல்லாரும் என்ன தௌபா செஞ்சுட்டாங்க. சஹாபத்தை பார்த்து என்ன விஷாரத்து கொடுத்தாங்க, எனது அருமை தோழர்களே, எனது கபதுல் அலிமான மகா பரிசுத்தமான ஈரக்குலை தொண்டான திருமாலாருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நான் மாஷால்ல மேராஜ் ஷெரீஃபுக்கு போனேன், அல்லாஹ் என்ன அரிசுக்கு அழைச்சானே, அன்னைக்கு அல்லாஹ் அரிசுல வச்சு நிக்காஹ் செஞ்சுட்டா, இப்போ அரிசுல நிக்காஹ் ஆக போல்ல அலி ஃபாத்திமா நிக்காஹ் எங்க நடந்துச்சு மாஷா அல்லா, அரிசி அலி ஃபாத்திமா நிக்காஹ் எங்க நடந்துச்சு மாஷா அல்லா, அரிசி மோல்லால மாஷா அரிசி மோல்லால எந்த நபி ரசூல் நிக்காஹ் நடக்கல மாஷா, சையத் அம்பியா இவர் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபுதுல் அலி அலிமான கண்மணி நாகத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு அரிசுக்கு மேராஜ் ஷரீஃப்ல மெஹமானா அழைச்சதே காரணம் என்ன மாஷா அல்லாஹ்,
அலி ஃபாத்திமாவுடைய நிக்கா ஷரீஃப நடத்தி வைக்கிறது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன, அலியுடைய மர்த்தபா யாரும் கிடையாது மாஷா அல்லாஹ். அலியுடைய மர்த்தபா யாரும் கிடையாது, சையிதா ஃபாத்திமாவுடைய மர்த்தபா யாரும் கிடையாது. சையிதா ஃபாத்திமத்துல் பத்ருல் அலைஹிஸ் ஸலாம் ஷான் அக்தஸுல் அஸீம் என யாரும் கிடையாது. அப்போ ஹஸ்ரத் அலி பேர்ல புகழ்னா என்ன, ஹஸ்ரத் அலியுடைய ஷான சொல்லும் போது, மர்த்தபா சொல்லும் போது, அவங்கட ரிஃபாத்த பேசும்போது, உயர்வை பேசும்போது, யாருக்கு கல்பு முகமு சுருங்குதோ அவன் கல்புல என்ன புகுந்து இருக்குதுன்னு அர்த்தம், நிஃபாக் இருக்குதுன்னு அர்த்தம், நயவஞ்சகத்தான் இருக்குதுன்னு அர்த்தம். மாஷா யாருக்கு மாஷா அல்லா, ஹஸ்ரத் அலிய மாஷா அல்லா என்ன மதுகு செய்யும் போது, அலியுடைய ஷான என்ன ததுக்கிரா செய்யும் போது, தல்கீன் செய்யும் போது, யாருக்கு மாஷா அல்லா என்ன சந்தோஷமா குஷி மாறுதோ அவனுக்கு மாஷா அல்லா அல்லா என்ன ஈமான பிரகாசமா வச்சுக்கிறது அடையாளம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் ஆமீன். அப்ப அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அலாமத் அல் முனாஃபிகீன் பிபுக்தஹும் அலி இப்னு அபு தாலிப் ஸலாத்து வஸ்ஸலாம். முனாஃபிகீனுடைய நயவஞ்சகர்களுடைய அடையாளம் என்ன, ஹஸ்ரத் அலி பேர்ல புகுது இருக்கும். ஹஸ்ரத் அலி பேர்ல புகுது, புகுல்னா என்ன வெறுப்பு, புரிஞ்சா? அந்த வெறுப்புனா என்ன, எல்லாரோடும் அவங்கள சேர்க்கறதுல என்ன அந்த வெறுப்பு தான், அது எல்லாரோட சேர்த்தா என்ன அது வெறுப்பு, அது புகுது, புரிஞ்சா? எல்லாரோட சேர்க்கிறவங்க அல்ல ஹஸ்ரத் அலி, புரிஞ்சா? காரணம் என்ன, காரணம் என்ன, ஹஸரத் அலியுடைய சொந்த சகோதரர் ஹஸரத் அலி கூட பிறந்தவங்க சைதுனா ஜஃபர் இப்னு அபு தாலிப் அலைஹிஸ்ஸலாம். ஹஸரத் ஜஃபர் அவங்களுக்கு எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கண்மணி நாயகம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி ஒவ்வொரு சஹாபாக்களுக்கு சிறப்பு பேர் தர்ற மாதிரி அவங்களுக்கு லக்கப் கொடுத்தாங்க, ஜாஃபர் தய்யார். ஜாஃபர் என்ன, தய்யார், புரிஞ்சு? ஜாஃபர் துல்ஜனாஹ், ஜாஃபர் துல்ஜனாஹ். அதாவது ஜாஃபர் ரெக்க உள்ளவர், ஜாஃபர் பறக்கிறவர், தயார் பறக்கிறது, பறக்கிறவர், புரிஞ்சா? தயார் ஃபிளைட்டுக்கு என்ன மத்தார், புரிஞ்சா? தயார் பறக்கிறவர் என்ன மாஷா அல்லா. ஜாஃபர் நாயகம் பிந்திய ஜமானால மாஷா அல்லா என்ன, அதாவது நாயகத்துடைய இஸ்லாம் முபாரக் முன்னாடியே நடந்த ஒரு யுத்தத்தில் என்ன அவங்க ஷஹீத் ஆகும்போது மாஷா அல்லா, அந்த யுத்தத்தில் எஜமா கொடி அவங்கள்ட்ட கொடுத்துருந்தாங்க மாஷா அல்லா. ஒரு கையில் கொடியை பிடிச்சிருந்தாங்க, ஒரு கையில் வாள் வச்சு போர் செஞ்சாங்க. சஹாபாக்கள்ல மூணு பேர் தான் ரெண்டு கையிலையும் மாஷா அல்லா வாள் வச்சு போர் செய்யக்கூடியவர்கள். கண்மணி நாயகம் ஹயாத் தைபால என்ன, ஏறத்தால 170,000 சஹாபாக்கள் இருந்தாங்க நாயகம் பரதாகும் போது, விசால் முபாரக் ஆகும் போது 170,000 பேர்ல மூணே பேர் மட்டும்தான் என்ன ரெண்டு கையிலையும் தல்வார் சைஃப் வச்சு என்ன ஷம்ஷீர் வச்சு யுத்தம் பண்ணாங்க. முதல் யாரு, சைதுனா ஹம்சா அலைஹிஸ்ஸலாம், சைதுனா அலி அலைஹிஸ்ஸலாம், சைதுனா ஜஃபர் அலைஹிஸ்ஸலாம். மூணு பேர் யாரு, கராபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி புனித குடும்பமா, ஒன்னு சின்னப்பாட ரெண்டு மகனும், இன்னொன்னு என்ன சின்ன வாப்பாவே. ஹம்சா நாயகம் நாயகத்துக்கு சின்னப்பா முறைக்கு, அலியும் ஜாஃபரும் சின்னப்பாட பிள்ளைகள் மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லா யுத்தத்துக்கு போயிருக்கும்போது மாஷா அல்லா என்ன, அவங்க யுத்தத்துல ஒரு கையில
கொடியும் மறுகையில வாழ் வச்சு என்ன செய்யறாங்க, யுத்தம் செய்யறாங்க. மாஸ்டர், கொடி வச்சிருக்கிற கைய எதிரிகளால் தாக்கப்பட்ட உடனே கொடி கீழே விழுந்துடாம, கொடி என்ன, கொடி பெரிய ஆழம், அதை நெஞ்சில சாச்சி கழுத்தால புடிச்சிட்டு என்ன செய்யறாங்க, ஒரு கையால யுத்தம் செய்யறாங்க. மாஷா, குஃபார்கள் ரெண்டு கையையும் வெட்டப்பட்ட உடனே கூட ரெண்டு கையும் போயிடுச்சு, ரெண்டு கையும் ஷஹீதாகிடுச்சு. ரெண்டு கையும் ஷஹீதான பிறகு கூட என்ன செய்யல, அந்த கொடியை கீழே விழ விடல. மாஷா, அதை ஒப்படைக்க வேண்டிய சஹாபிட்டு ஒப்படைச்சிட்டு மாஷா இல்ல. அதுக்கு பிறகு மாஷா இல்ல என்ன, தன் குதிரையில இருந்து வால் பிடிக்க முடியாது, கீழே பாய்ந்து தன் தலைய வச்சு என்ன செஞ்சாங்க, எதிரிகளை மோதினாங்க. மாஷா, எவ்வளவு பெரிய வீர தீரம் இருக்கணும். மாஷா, ரெண்டு கையும் போயிடுச்சு புஜத்தோட, அந்த யுத்தத்துல ஷஹீத் ஆயிட்டான் ஜஃபர் தையார் அலைஹிஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ், இஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பிஷாரத் திருவிழம் ஆகுறாங்க. ஜஃபர் மாஷா அல்லாஹ் என்ன, ஜன்னத்துல மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய அரிசலையும் பரப்பதை நான் பாக்குறேங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அரிசலை மாஷா ஜஃபர் என்ன பறக்கிறத நான் பார்க்கிறேன். அப்போ நாயகத்துடைய சஹாபத்தும் கராபத்தும் ஷஹாதத்தை இந்த அளவுக்கு என்ன ஆசையோடு அவர்கள் ஏற்றுக்கொண்டது சிலதால சில கபூல் செய்தாங்க. ஆனா கண்மணி நாயகம் அவர்கள் தன்னுடைய விசால் முபாரக்கு முன்னாடி ஹசரத் அலி ஷஹீத் ஆகுறதையோ வஃத் ஆகுறதையோ சிலதால சில என்ன செய்யல, விரும்பல. நல்லா கவனிக்கணும், புரிஞ்சா, சர்கார் தோஜஹான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசால் முபாரக் ஆகுறதுக்கு முன்னாடி, நாயகம் அவர்கள் மறைறதுக்கு முன்னாடி, சும்மா உலகத்துல ஏதோ வாழ்ந்து என்னப்பா, ஹக்கு பாத்துல விளங்காம வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? அடே இப்படி நேரம் நீங்க கேக்குறீங்க மாஷா, இது அத்தனையும் கூட துனியாக்கு மட்டுமல்ல கபருக்கு ஹஷருக்கு நூறு மாஷா, புரிஞ்சா? நாளைக்கு மாஷால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜாஃபர் தையாரோட சேர்த்து வைக்குவோம். என்ன அவங்கட ஷான மாஷால காதல கேட்டிருக்கிறாங்க, பெரிய மஹப்பத் ஒரு கலபல இப்ப விளங்குச்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ், என்ன மௌலாய் காயினாத் சர்கார் தோஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசால் முபாரக் ஆகுறதுக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசால் முபாரக் நாயகம் அவர்கள் உலகத்துல உலகவாசிகளுடைய முகக்கண்ணுக்கு கண்மணி நாயகம் நித்திய ஜீவன், உலக மக்கள் கண்ணுக்கு சலதாலே செல்லும் மறைறதுக்கு முன்னாடி ஹசரத் அலி விசால் ஆகுறதையோ ஷஹீத் ஆகுறதையோ என்ன சலதாலே செல்லும் விரும்பல, விரும்பல. ஹசரத் அலி என்ன, எல்லா சஹாபாக்களையும் சல்லாசம் யுத்தத்துக்கு அனுப்புறாங்க. காலிது பின் வலிது போறாப்புல, இது போல என்ன எத்தனையோ பிரபலமான சஹாபாக்கள் அஷ்ரத்துல் பஷராக்கள் போறாங்க, எல்லாரும் போறாங்க. ஆனா ஹசரத் அலிய அனுப்பும் போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, எம்பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவிக திவ்ய திரியிரு கரங்களை தூக்கி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம லா துமித்னி ஹத்தா துரியனி அலியா, காணாத நிலையில் நீ எனக்கு மௌத்தை தந்து விடாதே. எல்லாரும் வஃத் ஆகும் போது கண்மணி நாயகத்துடைய வல்லுஹா வஜுஹுல் கரீமை பார்த்து கலிம ஷஹாதத்தோடு வஃபாத்தானு சொல்லி ஆசைப்பட்டா நாயகம் அவர்கள் ஹஸ்ரத் அலியை பார்க்காமல் என்ன சரதாசம் அவர்கள் விசால் முபாரக்கு ஆஹா ஆஹா நிறைய எனக்கு ஏற்பட்டதன் துஆ செய்றாங்க சரதாசம், அல்லாஹும்ம லா துமித்னி ஹத்தா துரியனி அலி, யா அல்லாஹ் அலியை காணாத நிலையில என்ன நீ எனக்கு மௌத்தை தந்துராதன் சரதாசம் மூணு முறை துஆ செய்றாங்க. இந்த ஹதீஸ் மாஷால என்ன இமாம் திருமதி திருமதி ஷரீஃபில் பதிவு செய்யறாங்க. மாஷா, இமாம் திருமதி திருமதி ஷரீஃபில் பதிவு செய்யறாங்க. மாஷால்,
கண்மணி நாயகம் அவர்கள் மௌலாய் காயினாத் அலி முஸ்கில் குஷா அலி அவர்கள் பேரில் மாஷா அல்லா நாம் எந்த அளவுக்கு என்ன அன்பும் பாசமும் பிரியமும் காதலும் நெருக்கமும் கொள்ள வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் நம்முடைய ஹயாத்தில் மட்டுமல்ல நாம் மௌத்தாகும் போது மாஷா அல்லா ஹஸ்ரத் அலியுடைய யாது வேணுங்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன மாஷா அல்லா? அது அலாமத்துல் ஈமான். அது மாஷா அல்லா அலாமத்துல் ஈமான். ஈமான் அடையாளம் மௌலாய் காயினாத் அபு துராப் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மஹப்பத் ஷரீஃப் என்பது மாஷா அல்லாஹ் ஈமானுடைய அசலியத்தா இருக்கு. ஈமானுடைய அசலியத்தா இருக்கு. ஹஸ்ரத் அலியுடைய சோபத்து இல்லாம நிஸ்பத் இல்லாம மஹப்பத் இல்லாம ஹஸ்ரத் அலியுடைய கிருபா கடாட்சியம் இல்லாம யாருடைய ஈமான் என்ன சலாமத்தாவா? மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ல பைத் அத்ஹாரான மௌலாய் காயினாத் அபூ துராப் அலி அலைஹி ஸலாத்து வஸலாம் மஹப்பத் அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்து மாஷா அல்லாஹ் நம்முடைய ஈமான் அல்லாஹ் அஃப்ரோஸ் ஆக்குறானதுடைய அலாமத். ஆமீன் ஆமீன் ஆமீன். நம்ம ஈமான் அல்லாஹ் அஃப்ரோஸ் ஆக்குறான அலாமத் மாஷா அல்லாஹ். ஈமானுடைய ஜல்வா மாஷா அல்லாஹ். ஈமானுடைய பிரகாஷ் ஜொலி ஜொலிப்பு மௌலாய் காயினாத் அலி அலி இஸ்லாம் மஹபத் ஷரீஃப். அப்ப இதுமா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்யறாங்க? கட்டளையிடுறாங்க. அஸ்ஹாபி கண்ணுஜு எனது சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போல இக்குதைத்தும் இஹ்தைத்தும் நீங்க அவங்கள யாரை இத்திபா செஞ்சாலும் உங்களுக்கு ஹிதாயத் உண்டு. மாஷா அல்லாஹ் சாதாரண சஹாபி அல்ல. சஹாபாக்கள் முஃப்தியான அபு சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு பெரிய விஷயத்தை நமக்கு சொல்லி தராங்க. மாஷா அல்லாஹ் யாரு மூமின் யாரு முனாஃபிக்? மூமின் யாரு முனாஃபிக் யாரு? மாஷா அல்லாஹ் ஈமானுடைய அடையாளம் என்ன? நயவஞ்சகத்துடைய அடையாளம் என்ன? நயவஞ்சகத்துடைய அடையாளம் ஹசரத் அலி பேர்ல உள்ள வெறுப்பு. அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். ஈமான்ற அடையாளம் ஹஜரத் அலி பேர்ல உள்ள காதல். அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் தர. ஆமீன். அம்மா தௌஃபிக் இல்லா பில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.